Hello guys, welcome back to our YouTube channel. So, in this video, we will talk about Chengalpattu Government Medical College and Solakudia, Chengalpattu GMC, 2021 expected cutoff. Then, in the college, we will talk about this. This is the government school, 7.5%. So, this is the seats, like BCM category, SCST, 7.5% reservation. அப்பவுமே உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு அது எப்படி சோ இதெல்லாம் பத்தி இந்த வீடியோல நான் கம்ப்ளீட்டா சொல்லியிருக்கேன் சோ வீடியோ தொடர்ந்து பாருங்க தென் செங்கல்பட்டு கவர்மெண்ட் காலேஜ் பத்தி எதுக்கு சொல்றேன்னா நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க செங்கல்பட்டை பத்தி சொல்ல சொல்லி சோ அதுக்காக தான் சொல்லியிருக்காங்க கைஸ் ஓகே இந்த காலேஜ் பத்தி முதல்ல பாத்துறலாம் இந்த காலேஜ் பாத்தீங்கன்னா 1965ல வந்து எடுத்துட்டு வந்த காலேஜ் சோ இதை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் ஆல்மோஸ்ட் ரொம்ப பழைய காலேஜ் பழைய காலேஜ்னாலே வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு காலேஜ் இங்க பாத்தீங்கன்னா டோட்டலா 100 சீட் இருக்கு டோட்டல் அவைலபிலிட்டி 100 சீட் சோ காஸ்ட் வைஸா நான் இங்க பிரிச்சிருக்கேன் அத பத்தி நான் சொல்றேன் தென் நீங்க ஃபீஸ் ன்னு பாத்தீங்கன்னா 13610 ரூபாய் ஹாஸ்டல் ஃபீஸ் ன்னு பாத்தீங்கன்னா 5000 ரூபாய் அதே எம்எம்சி போனீங்கன்னா உங்களுக்கு 1000 ரூபாய் பட் கேஎம்சி ஸ்டான்லி வந்தீங்கன்னா உங்களுக்கு 6000 ரூபாய் வரும் ஆல் இந்தியா ரேங்கிங்ல இந்த காலேஜோட பிளேஸ் எங்கன்னு பாத்தீங்கன்னா 151வது ரேங்க் இருக்கு இது ரொம்பவே அப்ரிஷியேட்டரான விஷயம் பிகாஸ் டாப் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்ல ஒரு காலேஜா இருக்கு செங்கல்பட்டு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் தமிழ்நாடு ரேங்கிங்ல பாத்தீங்கன்னா 9th பிளேஸ்ல இருக்கு இந்த காண்டாக்ட் நம்பர் எதுக்குன்னா உங்களுக்கு சப்போஸ் கிடைச்சிச்சுன்னா செங்கல்பட்டு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல அதுக்கான டீடைல்ஸ் அப்போ தேவைப்படுற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும் சப்போஸ் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நம்ம வீடியோ ரெஃபரன்ஸா வச்சுக்கணும் இந்த நம்பர் வந்து அந்த காலேஜோட நம்பர் தாங்க ஓகே இப்போ கேட்டகரி வைஸ் வரும் ஓகே இது என்ன மார்க்குன்னு கேட்டீங்கன்னா 2020ல இந்த காலேஜ் கிடைச்ச நீட் கட் ஆஃப்ஸ் அதாவது 601ஓட வந்து முடிஞ்சு ஸோ யாரெல்லாம் 600 எடுத்தாங்களோமே அவங்களுக்கு வந்து ஓசி கேட்டகரியில் கிடைக்கல ஓகே ஸோ ஓசி கேட்டகரிக்கு டோட்டலாக 24 சீட் இருக்கு பிசி கேட்டகரிக்கு 21 சீட் இருக்கு பிசி முஸ்லீமுக்கு 3 சீட் இருக்கு எம்பிசி கேட்டகரிக்கு 16 சீட்டு எஸ்சி கேட்டகரிக்கு 11 சீட்டு எஸ்சிஏ கேட்டகரிக்கு 02 ரெண்டு சீட்டு எஸ்டி கேட்டகரிக்கு 1 சீட் கொடுத்துருக்காங்க இது என்ன சமாச்சாரம்னு சொல்லிட்டு நான் கடைசியாக சொல்கிறேன் தென் இது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களாக இருந்தாலுமே லாஸ்ட்டாக அனுப்பப்பட்ட மீமோ படி கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் பசங்களாக இருந்தாலுமே ஓசி கேட்டகரியா இருந்தீங்கன்னா 2 சீட் இருக்கு பிசி கேட்டகரியா இருந்தீங்கன்னா 2 சீட் வச்சிருக்காங்க எம்பிசி கேட்டகரி இருந்தீங்கன்னா வந்து 2 சீட் இருக்கு பேலன்ஸ் இந்த சீட்ஸ் எல்லாமே வந்து இல்லை ஓகே இந்த அதர் பிசிஎம் கேட்டகரிக்கெல்லாம் வந்து கொடுக்கல பட் இதுலயுமே வந்து உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு அது எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கடைசியா சொல்றேன் வீடியோ கடைசியா சொல்றேன் இப்போ அங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸோ 2020ல செங்கல்பட்டு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல பாத்தீங்கன்னா 601ஓட முடிஞ்சு ஸோ நீங்க லாஸ்ட் இயர் ஓசி கேட்டகரியா இருந்து 600 எடுத்திருந்தீங்கனாலுமே வந்து உங்களுக்கு செங்கல்பட்டு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கிடைக்கல இங்க பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் சீட் எப்பவுமே இருக்கிற மாதிரி ஓசி கேட்டகரிக்கு மேக்ஸிமம் சீட்ஸ் ஆனா மேக்ஸிமம் சீட்ஸை வச்சு வந்து ஓசி கேட்டகரி ஜாலியா இருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா சத்தியமா இல்ல ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா சப்போஸ் நீங்க ஒரு எஸ்டி கேட்டகரியா இருக்கீங்க ஆனா உங்களோட மார்க் வந்து 605க்கு மேல இருக்கு நீங்க வந்து எஸ்டி கேட்டகரியில இருக்க சீட்டை வந்து விட்டு கொடுத்துட்டு டைரக்டா இந்த ஓசி கேட்டகரியில வந்து சீட் எடுக்க முடியும் ஸோ இந்த ஒரு விஷயம் இருக்கிறதால ஓசி கேட்டகரியில 24 சீட்டே இருந்தாலுமே அது வந்து கம்ப்ளீட்லி மார்க்ல பேஸ்டு ஸோ ஓசி கேட்டகரி வந்து இவ்வளோ சீட் இருந்தோம் வந்து ஒரு பெரிய விஷயம்னு சொல்ல முடியாது கவர்மெண்ட் கேட்டகரி பசங்களா இருந்தாங்கன்னா 2 சீட்ஸ் இதுவும் வந்து யாரும் எடுக்கலாங்க ஸோ இது ஒரு வே பிசிஎம் கேட்டகரி நீங்க ஆனா 3 சீட்டு தான் இருக்கு பட் உங்க மார்க் செமையா இருக்கு உங்களுக்கு வந்து செங்கல்பட்டு வேணும்னா நீங்க டேரக்டா ஓசி கேட்டகரியில போய் பிசிஎம் கேட்டகரியில ஒருத்தவங்க விட்டு கொடுக்கலாம் எஸ்சிக்கும் அதே தான் எஸ்சிஏக்கும் இதே தான் இது ஒரு வே எப்படி வந்து நீங்க வேற ஒரு கேட்டகரி லைக் பிசிஎம் 4 சீட்டு 3 சீட்டு தான் ஆனால் வந்து 5-10 கூட எடுக்கலாம் 5-10 பேர் கூட வந்து ஓசி கேட்டகரி மூலமாக இந்த காலேஜுக்குள்ளே வர முடியும் டாப் மார்க்ஸ் இருந்துச்சுன்னா இதுதான் நான் சொல்ல வர விஷயம் ஸோ இவ்வளோ காம்படிஷன் இருக்கிறதால ஓசி கேட்டகரிக்கு எந்த இயர் நீங்கள் எடுத்து பார்த்தாலுமே வந்து கட் ஆஃபுங்கிறது வந்து ரொம்ப ஹை லெவல் ஃப்ளக்சுவேஷன் போவோம் சப்போஸ் மார்க் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இருந்தால் ஆனால் இந்த இயர் பேப்பர் ஹார்ட் தென் நிறைய கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஆட் ஆயிருக்கு ஸோ அதால் வந்து எக்ஸ்பர்ட்ஸ் படி வந்து 30 மார்க் கம்மியாகும்னு சொல்லியிருக்காங்க பட் நான் வந்து உங்களுக்கு சேஃபஸ்ட் மார்க் தான் கொடுக்க போகிறேன் ஸோ அந்த வயசில் பார்த்தீங்கன்னா 601 இருந்தாலுமே ஓசி கேட்டகரின்ற ஒரு ரீசனால 595+ உங்களோட ஸ்கோர் நீ 2021ல இருந்துச்சுன்னா நீங்க ஒரு சேஃபஸ்ட் இடத்துல இருக்கீங்க ஓசி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் நீங்க செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜுக்கு ஒரு சேஃபஸ்ட் பிளேஸ் சேஃபஸ்ட் ஸ்கோர்ல இருக்கீங்கன்னு நினைச்சிக்கங்க 595 கீழே இருந்துச்சுனாலுமே உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா மெரிட் லிஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயம் ரிலீஸ் ஆகும் ஸோ அந்த டைம்ல உங்களோட ரேங்கிங்கை பொறுத்ததான் ஸோ அந்த இடத்துல ரேங்கிங் மேலே கீழே இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஊசி கிடைக்கிறா இருந்தாலுமே 595 கீழே இருந்தாலுமே உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு நான் சொல்றது ஒரு 3 மார்க் கம்மியா இருந்தா சொல்றேன் அது கூட ரொம்ப கம்மியா இருந்துச்சுன்னா கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் கைஸ் தென் பிசி கேட்டகரிக்கு வருவோம் ஸோ பிசி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 21 சீட் இருக்கு 21 சீட்ல பிளஸ் 2 கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களுக்கு ஸோ 23 சீட் இருக்கு இந்த கேட்டகரியில இருக்க பிளஸ் பாயிண்ட் இந்த கேட்டகரியில இல்லை இதுல இருக்க எல்லா கேட்டகரிக்கும் இருக்க ஓசியை தவிர எல்லா கேட்டகரிக்கும் இருக்க ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா
இந்த கேட்டகரியில் இருக்கவங்க வந்து இந்த சீட்ஸ் எடுக்க முடியாது. ஸோ இது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். ஸோ பிசியை பொறுத்த வரைக்கும் 595 லாஸ்ட் இயர் கட் ஆஃப் முடிஞ்சு. ஸோ இந்த இயர் பார்த்தீங்கன்னா ஒரு 10 மார்க் ஃப்ளக்சுவேட் ஆகும், கம்மியாகும். பட் இதோட அதிகமாகவும் கம்மியாகவும் நான் சொல்றது சேஃபஸ்ட் மார்க். இது கீழே இருந்தீங்கனாலுமே உங்களுக்கு சீட் கிடைக்க வாய்ப்பு இருக்கு, பட் 100% சொல்ல முடியாது. ஆனால் இதுக்கு மேலே இருந்தால் கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ 585 ப்ளஸ் ஸ்கோர் இருந்து நீங்கள் செங்கல்பட்டு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் வேணும்னு நினைச்சிங்கன்னா, பிசி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கங்க. பிசி முஸ்லீம் பொறுத்த வரைக்கும் மூணே சீட்டு, காம்படிஷன் தரமாக இருக்கும். ஸோ பெரிய லெவலெலாம் டிஃப்ரென்ஸ் மேக் பண்ணணும்னு எதிர்பார்க்காதீங்க. 570 ப்ளஸ் ஸ்கோர் இருந்துச்சுன்னா, பிசிஎம் கேட்டகரியாக இருந்தீங்கன்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா 7.5% ரிசர்வேஷனும் இல்லை. ஸோ எல்லாருமே இந்த மூணு சீட்டுக்காக சண்டை போட்டுக்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது 570 கூட வந்து ரொம்ப ஒரு பெரிய லெவல் சேஃபர்ஸ்னு சொல்ல மாட்டேன். 572 ப்ளஸ் இது மாதிரி இருந்தீங்கன்னா, நீங்கள் பிசிஎம் கேட்டகரியாக இருந்தீங்கன்னா உங்கள் செங்கல்பட்டு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. எம்பிசி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 16 சீட் இருக்கு, ப்ளஸ் 2 சீட் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களுக்கு அலோகேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா லைக் 560 ப்ளஸ் ஸ்கோர் இருந்துச்சுன்னா, 560 சொல்ல முடியாது, பிகாஸ் இங்கே காம்படிஷன் வந்து அதிகமாக இருந்தாலுமே இங்கே சீட்ஸ் கொஞ்சம் இருக்கிறதால 555 ப்ளஸ் ஸ்கோரில் நீங்கள் இருந்தீங்கன்னா, இந்த ரேஞ்சில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு செங்கல்பட்டு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு எக்ஸ்பெக்டட் கட் ஆஃபாக இருக்கும். தென் எஸ்சி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் நோ மோர். ஸோ இதுக்கு மேலே இருக்க எந்த கேட்டகரிக்குமே வந்து நோ மோர் கவர்மெண்ட் சீட்ஸ். நீங்கள் எப்படி பார்க்க, இங்கே ஒரு சீட் இருக்குது எஸ்டி, ஒரு சீட் இருக்குது கவர்மெண்ட் சீட்டும் இல்லை, எப்படி வாங்கலாம்? ஹை மார்க் இருக்கா ஓசி கேட்டகரி மூலமாக வாங்கலாம். இது ஒரு பெரிய லெவல் ப்ளஸ்ஸுங்க. ஸோ அம்பையர்ஸ் கால் மாதிரி வச்சுக்கலாமே கிரிக்கெட்டில், அதை மாதிரி தாங்க இது. எஸ்சி கேட்டகரிக்கு 11 சீட் இருக்குது. ஸோ எஸ்சியில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த மாதிரி எம்பிசி பிசி மாதிரியே வந்து அதிகமான ஸ்கோர்ஸ் இப்போலாம் வந்து கன்சிஸ்டன்ட் தான் வந்துட்டுருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து 495 ப்ளஸ் ஸ்கோர் இருந்துச்சுன்னா ஒரு சேஃபஸ்ட் ஸ்கோராக இருக்கும் எஸ்சி கேட்டகரிக்கு. எஸ்சி ஏ கேட்டகரிக்கு எல்லா இயருமே நீங்கள் வந்து எல்லா காலேஜும் எடுத்து பார்த்தீங்கன்னா வேற லெவல் ஃப்ளக்சுவேஷன் இருக்கும். ஸோ பயங்கரமான ஃப்ளக்சுவேஷன் இருக்கும் இங்கே. தென் சீட்ஸுமே வந்து ஃபில் ஆகிடும், பட் ரொம்ப கம்மியாக தான் ஃபில் ஆகும். அப்படி பார்க்கும்போது லைக் 445 ப்ளஸ் ஸ்கோர் இருந்தாலே வந்து எஸ்சிஏ கேட்டகரியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சேஃபஸ்ட் ஸ்கோராக இருக்கும். எஸ்டி கேட்டகரிக்கு லைக் எவ்ரிவேஸ் மார்க் ரொம்ப கம்மியாக இருந்தாலும் கிடைக்கும். பட் என்ன ஒரு ப்ராப்ளம்னா, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து செங்கல்பட்டுக்கு மேலே ஒரு செங்கல்பட்டை விட லீஸ்ட் ப்ரிஃபர்டு காலேஜ்லேயே வந்து 475 ஃபில் ஆயிருக்கு எஸ்டி கேட்டகரி. ஆனால் லைக் கேஎம்சிக்கு பார்த்தீங்கன்னா 435 ஃபில் ஆச்சு. ஸோ இது மாதிரி தான் சொல்கிறேன், எஸ்டி கேட்டகரி வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், எப்படி எல்லாம் மாறும் இதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கோர் வச்சு நம்பவே கூடாது செங்கல்பட்டை பொறுத்த வரைக்கும். செங்கல்பட்டு ஒரு டாப் கிளாஸ் காலேஜ். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்னடா அதிகமாக போகிறேன்னு பார்க்காதீங்க, எஸ்டி கேட்டகரிக்கு மட்டும் சொல்கிறேன். ரொம்ப கொஞ்சம் ரிஸ்கியான இந்த கேட்டகரியை ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, பிகாஸ் சீட் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் லைக் ஒரு 435 ப்ளஸ் ஸ்கோர் இருந்துச்சுன்னா, எஸ்டி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கான எம்பிபிஎஸ் சீட் செங்கல்பட்டு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் லைக் 13,000 ஃபீஸில் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது. இப்போ ஃபைனலாக வந்து நான் இந்த ரெண்டு பற்றி பேசுகிறேன். ஃபிசிக்கலி சேலஞ்ச் பீப்புள்ஸ்க்காக 6 சீட் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க செங்கல்பட்டு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில். ஸோ இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆல் இண்டியா ரேங்கிங், ஆல் இண்டியா கோட்டாக்கும் ஒரு 15 சீட் ஒதுக்குவாங்க. தென் ஃபிசிக்கலி சேலஞ்சுக்கு 6 சீட். ஃபிசிக்கலி சேலஞ்ச் மோஸ்ட்லி ஃபில் ஆகிடும். ஃபில் ஆகலை அப்படின்னா நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், மாப்பப் ரவுண்ட் என்றால் என்னன்னு சொல்லிட்டு. இது அப்படியே மாப்பப் ரவுண்டுக்கு போகும். ஸோ மாப்பப் ரவுண்டில் போனீங்கன்னா லைக் 601 ஓசியை விட்டுருங்க, ரொம்ப கஷ்டம் கிடைக்கிறது. லைக் இந்த கேட்டகரிக்கு வருவோம் லைக் பிசி எம்பிசி பொறுத்த வரைக்கும் 570 ஒரு நீங்கள் பார்டர் லைனில் இருக்கீங்க. லைக் 555 வேணும்னா நீங்கள் ஒரு 553 இருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த காலேஜ் இந்த சீட்ஸ் ஃபில் ஆகலைன்னா கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இது ஒரு ப்ளஸ்ஸு. தென் அதே மாதிரி தான் எக்ஸ் சர்வீஸ் மேனோட பசங்களுக்கு ஒரு சீட் இங்கே கொடுக்குறாங்க. ஸோ இவங்களோட சீட்டுமே வந்து அப்பார்ட் ஃப்ரம் காஸ்ட், சப்போஸ் இந்த சீட் மிச்சம் ஆகிடுச்சுன்னா இங்கே இதுவும் வந்து மாப்பப் ரவுண்ட் கவுன்சிலிங்கில் வரும். ஸோ இதுலேயுமே வந்து நீங்கள் உங்களோட ஃபீஸ், அதாவது உங்களோட செங்கல்பட்டு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் உங்களோட ஜேர்னியை ஆரம்பிக்க முடியும் கைஸ். ஸோ உங்களுக்கு செங்கல்பட்டு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் பற்றி தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தென் வேறு எந்த காலேஜஸ் பற்றி உங்களுக்கு வேணும்னு சொல்கிறத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கூடிய சீக்கிரம் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். இல்லை செங்கல்பட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, தென் இதெல்லாமே நிறைய காலேஜ் சொல்லியிருக்காங்க. ஸோ அதேமாதிரி நான் ரெக்கார்ட் பண்ணுறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.